அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையிலே நாம் படிக்க வேண்டிய மிகப்பெரும் ஒரு பாடம் பொறுமை என்ற பாடம். பொறுமையை மிகைத்த ஒரு வெற்றி எதுவுமே கிடையாது. இந்த பொறுமையைத்தான் அல்லாஹ் தன்னுடைய நபிமார்களுக்கும் அடிக்கடி சொன்ன விடயம். ஃபஸபுருன் ஜமீல், பொறுமை அழகானது, நீங்கள் பொறுமைக்காரங்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமையாளிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி அது அளவே இல்லாத கூலி என்றெல்லாம் அல்லாஹ் பொறுமைக்கு கொடுக்கும் கூலியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, பொறுமை காத்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி மகத்தானது. நான் தற்போது உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டப் போகிறேன். ஒரு தாயுடைய அன்பையும் தாயுடைய இரக்கத்தையும் பாருங்கள். ஒரு பிள்ளை மீது அந்த பிள்ளை பொறுமை காக்கும் போது அதற்கு தாயிடம் இருந்து கிடைக்கும் வெகுமதியை பாருங்கள். தாயிடம் இருந்தே இவ்வளவு வெகுமதி என்றால், அல்லாஹ்வுடைய முடிவுகளின் போது, அல்லாஹ்வுடைய சோதனைகளின் போது நாம் பொறுமை காத்து அல்லாஹ்வுடைய வாசலிலே நாம் தாமதித்தால் அதற்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி சாதாரணமான கூலியாக இருக்குமா என்பதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். இப்னு அபி ஷைபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஃபுதைல் இப்னு அய்யால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், தஅல்லம்து ஸப்ர மின் ஸபிய்யின் ஸகீர், நான் பொறுமையை படித்தேன் ஒரு சிறிய ஒரு பையனிடமிருந்து. எப்படி தெரியுமா? ஒரு நாள் நான் மஸ்ஜிதுக்கு போய் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே ஒரு வீட்டுக்கு பக்கமாக போகிறேன். போகும் போது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு சிறிய பையனுக்கு தாய் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு தாய் அடிக்கிறார்கள். அப்போது அந்த பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது, ஓடி வருகிறது, வந்து கதவை திறக்கிறது. கதவை திறந்து தாயிடமிருந்து தப்புவதற்காக வேண்டி வெளியிலே ஓடி பின்னாலே தாய் கதவை இழுத்து மூடி விடுகிறாள். சிறிது நேரத்துக்கு பின்னாலே அந்த பிள்ளை உணர்கிறது, என்னுடைய தாயை விட்டு நான் எங்கு விரண்டு ஓடுவது? என்னை ஆதரிப்பதற்கு, அரவணைப்பதற்கு, என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்கு, எனக்கு கருணை காட்டுவதற்கு எவ்வளவுதான் அடித்தாலும் அது என்னுடைய தாய்தானே இருக்கிறாள் என்பதை உணர்ந்து அந்த பிள்ளை தாயுடைய அந்த வீட்டின் கதவுக்கு பக்கத்திலே அப்படியே தலையை வைக்கிறது, தூங்கி விடுகிறது. சிறிது நேரம் கழித்து தாய் கதவை திறந்து பார்க்கிறாள். பார்க்கும் போது தன்னுடைய அடியை தாங்க முடியாமல் விரண்டோடியே தன்னுடைய பிள்ளை படுக்கிறது, உறக்கத்திலே இருக்கிறது. அந்த நேரத்திலே அந்த தாய் என்ன செய்கிறார்கள்? கதவை திறந்து கொடுக்கிறார்கள், பிள்ளை உள்ளே வரட்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, அந்த பிள்ளை உள்ளே வருகிறது. தாய்க்கு கதவை திறந்து கொடுத்திருக்கிறார், உள்ளே வருகிறது பிள்ளை. அதற்கு பின்னாலே மீண்டும் தாய் கதவை மூடிவிடுகிறாள். அன்பார்ந்தவர்களே, ஃபுதைல் இப்னு அய்யால் ரஹிமஹுல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த காட்சியை கண்டு நான் அழுது விட்டேன். எந்த அளவுக்கு அழுதார்கள் தெரியுமா கண்ணியமானவர்களே? தாடி நனைந்து விடும் அளவுக்கு அழுகிறார்கள். அழுது விட்டு அவர்கள் சொன்ன வார்த்தை, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய வாசலிலே பொறுமை காத்து அவன் தங்கி இருப்பான் என்றால், பொறுமை காத்து இருப்பான் என்றால், லஃபத்தஹல்லாஹு லஹு, அல்லாஹ் அவனுடைய கதவை நிச்சயம் அந்த அடியானுக்கு திறப்பான். தாயை விட பன்மடங்கு கருணையில் ரப்புல் ஆலமீன். தாய்க்கு மனம் விடவில்லை தன்னுடைய பிள்ளையை வெளியிலே அனுப்பிவிட்டு நிம்மதியாக இருப்பதற்கு. இது போல் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியானை சோதித்து அந்த சோதனையின் போது அடியான் விரண்டோடும் போது ரப்புல் ஆலமீன் அந்த அடியானை விடுவானா? நிச்சயம் விடமாட்டான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டானா? அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை அல்லாஹ் விட்டானா? நல்லடியார்களின் சரித்திரங்களை பாருங்கள், அல்லாஹ் கைவிட்டானா? சோதனைகள் வந்தது, அல்லாஹ் கூடவே இருந்தான். அன்பார்ந்தவர்களே, எக்கட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய வாயிலே தங்குங்கள், அல்லாஹுடைய கதவை தட்டுங்கள். அல்லாஹ் நிச்சயம் எமக்காக வேண்டி அந்த கதவை திறக்க காத்துக் கொண்டிருக்கிறான். பாவிகளாக இருக்கிறோமா?
தௌபாவுடைய கதவை தட்டுங்கள். அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் தௌபா இருக்கிறது. பாபு தௌபா மஃப்தூஹுன், தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டே இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, வாழ்க்கையிலே நடந்த பாவங்கள் தொழுகையை பொடுபோக்கு செய்திருப்போம், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்திருப்போம். இந்நிலையில் மரணம் வந்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய வாயில் திறக்கப்பட்டிருக்கிறது, தட்டுங்கள். அபு தர்தா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஜத்து பித்துஆ, நீங்கள் துஆக்களை கொண்டு நீங்கள் அதிகம் முயற்சி செய்யுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னஹு மன் யுக்ஸிரு கரஅல் பாப் யூஷக்கு அன் யுஃப்தஹ லஹு, யாரு அதிகமாக கதவை தட்டுவார்களோ அவர்களுக்கு மிக அவசரமாக அந்த கதவு திறக்கப்படும் என்று சொன்னார்கள். எனவே தௌபாவுடைய கதவை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான், தட்டுங்கள், உங்களுக்காக திறக்கப்படும். சோதனையோடு இருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய கதவை துஆக்களை கொண்டு தட்டுங்கள், அல்லாஹ் நிச்சயம் திறப்பான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உள்ளங்கள் நொந்திருக்கலாம், எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சனையோடு இருக்கிறீர்களா, சிக்கல்களோடு வாழுகிறீர்களா, அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கதவை திறப்பான். எனவே அல்லாஹ்வுடைய கதவை தட்டுவோம், துஆக்களை கொண்டு அடைந்து கொள்ளுவோம். பொறுமை என்பது எங்கும் ஒரு முஃமினை கொண்டு போய் சேர்க்கும் அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு அமல் பொறுமை என்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் வாழ்க்கையில் பொறுமையை நாம் கடைபிடித்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் அடையும் நற்பாக்கியசாலிகள் வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் சேர்த்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.